ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் யாரும் டெபாசிட் வாங்க முடியாத சூழ்நிலை தான் அங்கே இருக்கின்றது. தினகரனை பொறுத்தவரையில் தொப்பியை அணிந்து கொண்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஆயிரக்கணக்கிலே பணத்தை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். டிடி தினகரனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் 100 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே டிடி தினகரனை பணம் கொடுத்த காரணத்திற்காக அவர் வேட்பாளராக நிற்பதற்கு அருகதை அற்றவர் என்பதை சொல்லி அவருக்கு தேர்தலில் நிற்பதற்கு தடை எடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் தேர்தலிலே நிற்பதற்கு அனுசரணையாக ஒரு உத்தரவை தேர்தல் கமிஷன் பிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் பணம் கொடுப்பதை தடுப்போம் என்று சொல்லி இராணுவத்தை அழைத்து வந்திருக்கின்றோம், அதிகாரிகளை மாற்றி இருக்கின்றோம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பணம் கொடுப்பது நிர்பலமாயிருக்கின்றது. 100 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 100 பேரும் தினகரனுடைய ஆட்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே தினகரனை கைது செய்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு லாயக்கற்றவர் என்று அறிவிக்க வேண்டும். தேர்தல் துறையோட செயல்பாடுகள் திருப்தி அளிக்கும் வரை பொறுத்தது திருப்தி கைது செய்ததோடு நிறுத்தி இருக்கின்றார்கள். 100 பேரை கைது செய்திருக்கின்றார்கள் பணம் கொடுத்தோம் என்று சொல்லி. அந்த 100 பேருக்கு யார் பணம் கொடுத்தது என்றால் டிடி தினகரன் தான் பணம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவரை கைது செய்து அவரை தேர்தலில் போட்டியிடாமல் தே ஷுட் டிஸ்குவாலிஃபை ஹிம் ஃபார் தட். சப்போர்ட்டாக இருக்காங்கன்றீங்க தேர்தல் ஆணையம் வந்து டிடிவி? ஆமாம், எல்லாம் கண்துடைப்பாக தான். எதற்கு அதிகாரிகளை மாற்ற வேண்டும், எதற்கு காவல்துறை அதிகாரிகளை மாற்ற வேண்டும், எதற்கு துணை இராணுவத்தை கொண்டு வர வேண்டும், இத்தனையும் செய்துவிட்டு நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? மக்களுடைய காதுகளிலே பூவை சுற்றுகின்றார்கள். எப்படி சில பேர் மக்களுக்கு தொப்பி போட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதுபோல் தேர்தல் கமிஷனும் மக்களுக்கு காதலிலே பூவை சுற்ற நினைக்கின்றது. ஆனால் அது இது தொடர்மையானால் மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். புதுச்சேரியில் மக்களால் தெரிவிக்கப்பட்ட அரசாங்கம் செயல்பட்டு தொடர்ந்து இடையூறாக இருக்காங்க துணைநிலை ஆளுநர். துணைநிலை ஆளுநர் கவர்னர் அவர் தான் நான் ஏற்கனவே சொல்ல, அவர் வந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு அனுப்பப்பட வேண்டிய நபர். அவரை பாண்டிச்சேரிக்கு கவர்னராக மோடி அறிவித்திருக்கின்றார். இது என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் எத்தனை கிரேன் வேடிகள் வந்தாலும் மக்களுடைய முழு ஆதரவோடு, மக்கள் புதுவை மக்களுடைய முழு ஆதரவோடு பதவியில் இருக்கின்ற நாராயணசாமி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவரை பொறுத்தவரையில் பாண்டிச்சேரி வளர்ச்சியில் தன்னை 100% ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே மக்கள் முதலமைச்சராக இருக்கின்ற நாராயணசாமியை கிரண்பேடியால் ஒன்றும் செய்ய முடியாது.